Hi friends, welcome to IT Meenavan channel. So we are going to talk about this video la rohu katla eppadi namba pudikiradhu. So adukku bait preparation first video la paathittu appuram apdi indha meen eppadi pudikiradhu nu solla da indha video la paaka porom. Ippa pathinga enna enna ingredients potturukken nu solla kaamikiren. So first pathinga maida vandu 1/2 kilo potturken. Appuram idu vandu sattu maavu. So government kudukra sattu maavu. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தவிடு. தவிடு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதை மிக்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணாலும் மைதா மாவு யூஸ் பண்ணாலும் தவிடு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்துக்குமே நான் இங்கிலீஷில் வந்து மேலே என்ன பேருன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணுற பெயிட் வந்து பயங்கர எஃபெக்டிவான பெயிட்டு. ஸோ ரோகு, கட்லா, அப்புறம் வந்து மெருகல், அப்புறமா வந்து திலேப்பியா, இது மாதிரி என்ன ஃபிஷ் வேணால் நீங்கள் டார்கெட் பண்ணி பிடிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, மீனை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணி இழுக்கிற பெயிட்டு. ஸோ ஏற்கனவே நான் 2-3 தடவை டெஸ்ட் பண்ணிட்டேன், எல்லா டைமும் மீன் அடிச்சிருக்கு, மீன் அடிக்காத டைமே இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ரோகு, கட்லா அது மாதிரி டார்கெட் பண்ணி போகிறீங்கன்னா இந்த பெயிட் ப்ரிப்பேர் பண்ணி போங்க, செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ யூஸ் பண்ணுறது மில்க் பிக்கிஸ் பிஸ்கெட்டு, அப்படி இல்லை பார்லேஜி பிஸ்கெட் யூஸ் பண்ணிக்கலாம், க்ரஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உடச்சக்கல்ல. ஸோ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு இல்லை வந்து இது மாதிரி தட்டிட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பன் பட்டர் ஜாமு. ஸோ இது வந்து இந்த மீன் வந்து ஸ்வீட்னஸ்னால் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வந்து ஆங்கிலஸ் வந்து வெனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணுவாங்க ஸ்மெல்க்காக. ஸோ அது கூட வேணால் ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் வெனிலா எசன்ஸ்லாம் ஆட் பண்ணதே இல்லை வரைக்கும். ஸோ இதிலேயே இந்த பீட்லேயே செம்மையாக அடிச்சிருக்கு, மற்றவங்களுக்கு கூட அடிக்காமல் இருக்கும் பட் எங்களுக்கு சூப்பராகவே அடிக்கும் எப்பயுமே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவுச்சி ஆட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து 3 முட்டை போட்டுக்கிறோம். சப்போஸ் நீங்கள் எத்தனை பேர் பிடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அங்கே வாசனை காமிச்சு தான் வரைக்க முடியும் எல்லாம் வேலைக்கு. இது ஒரு கொஞ்சம் நாங்கள் ஜிலேபி ஒரு கொஞ்சம் நாங்கள் கூட இவ்வளோ ருசியாக அவங்க பண்ணுவாங்க, சாப்பிட்றதுக்கு கூட சொல்ல மாதிரி பண்ண மாட்டோம்ல. எல்லாத்தையும் சுவை எடுத்து நான் வலிச்சு எடுத்துட்டேன். ஸோ இந்த நம்ம பெயிட்டை தான் வந்து ஸ்பிரிங் ஹோல்டரில் நம்ம வந்து போட்டு நம்ம மீன் பிடிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மோஸ்ட்டாக எல்லா வீடியோக்கும் லொக்கேஷன் கொடுத்துருப்பேன், நீங்கள் வந்து லொக்கேஷன் கேட்கவே தேவையில்லை. டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா உங்களோட கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் இருக்கும், டேரெக்டாக கிளிக் பண்ணுங்கள், எந்த லொக்கேஷன் காமிச்சிரும். ஸோ இதுக்கு நான் லொக்கேஷன் கொடுத்துருப்பேன், ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையவே மீன் அடிச்சிச்சு. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மீன்லாம் அடிக்கல, ஓரளவு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 1.5 கிலோ அது மாதிரி தான் அடிச்சிச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து இன்னும் வந்து இதோட 5 kg 6 kg மீன் பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு லொக்கேஷன் கொடுக்குறேன், அந்த லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். பட் ஆனால் அங்கே போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு 2-3 hours வெயிட் பண்ணணும் ஒரு பெரிய மீன் அடிக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 9:30 இருக்கும், எங்களுக்கு ஃபஸ்ட்டு மீன் அடிச்சிச்சு. நாங்கள் வந்து ஒரு 9:20 9:15 தான் வந்து மீன் பிடிக்க ஆரம்பித்தோம், இது ஃபஸ்ட்டு மீன் எங்களுக்கு. நீ தூக்காங்க கையில கையில எப்படி பிடிங்க, இது கண்டை இது அப்படி எப்படி பிடிங்க, பட்டையா வச்சு தெருவ கொள்ளதான் மாட்டிருக்கு, திருப்பிங்க திரும்ப. ஸோ ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சாச்சு. ஸோ யூஸ்வலாக இந்த மீன் பார்த்திங்கன்னா சக் பண்ணி தான் விடும். ஸோ பெயிட்டை சாப்பிடும் போது வரும்போது இது வந்து நம்ம ஹூக்கில் வந்து பால்ஸ் மாதிரி செட் பண்ணுவோம். ஸோ லாக்டவுனில் கடை இல்லாதனால பால்ஸ் இல்லாதனால இந்த மாதிரி திருமக்கோல் பால்ஸ், இது எங்கேருந்துன்னா பீன் பேக்னு சொல்லுவாங்க, அந்த பேக் உள்ளே இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நாங்கள் பிடிச்சிருக்கோம், அதிலே அடிச்சிச்சு செமையாக. ஸோ நம்ம சப்போஸ் நீங்கள் வந்து
அது மாதிரி பால்ஸ் செய்யணும்னா கடையில் போனீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்கு போல் ஒரு செருப்பு வாங்கி கட் பண்ணிவிட்டு அதை வந்து எம்எர் ஷேட்னு போட்டு ரவுண்டாக இது மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. ரெட் கலரு இல்லை எல்லோ கலர் போட்டு பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ மொத்தம் மூணு ஹூக் யூஸ் பண்ணியிருப்பேன். ரெண்டு ஹூக் வந்து பெயிட்லேயே சூரியிருப்பேன், ஒரு ஹூக்கில் மட்டும் தான் தெர்மோகோல் போட்டிருக்கேன். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோட்டர் போட்டு அடித்தா தான் ஓரளவு வந்து மீன் வந்து நல்லா அடிக்குது. அப்படி சப்போஸ் ஃப்ளோட்டர் இல்லைனா கூட பரவாயில்ல, ஃப்ளோட்டர்னா வந்து தெர்மோகோல். இது நான் யூஸ் பண்ணிருக்கிறது வந்து 10 கிராம்ஸ் தெர்மோகோல், இல்லைனா வந்து 12 கிராம்ஸ் இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் கீழே அடிக்கிறதா கூட ஒன்றும் பிரச்சனை, ஆனால் கீழே அடிக்கிறதா தான் நீங்கள் வந்து அந்த கலர் பால்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஹூக்கில் மாட்டுவோம்ல அந்த பால்ஸு போட்டுட்டு இது மாதிரி எதனா இடம் இருந்துச்சுன்னா சொருவி வச்சுருங்க. சொருவி வச்சுட்டு லூஸ் ஃபுல் ட்ராக் லூஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த மீனுக்கு ரொம்ப ஃபைட்லாம் பண்ணாது, மேக்ஸிமம் வந்து 4-5 கேஜி மேலே போனால் நல்லா ஃபைட் பண்ணும். இந்த 1 கேஜி 2 கேஜிலாம் ரொம்ப ஃபைட்லாம் பண்ணவே பண்ணாது. சொருவி வச்சிட்டிங்கன்னா அது இழுத்துன்னு போவோம், பொறுமையாக நம்ம ரிட்ரீவ் பண்ணால் போதும், ரொம்ப எஃபர்ட்லாம் போடணும்னு அவசியமே இல்லை. அடிச்சு எவ்வளோ நேரம் கழிச்சாங்க அந்த ஓடி வந்தேன் அப்பயே அதுலேயே தான் இருந்துச்சு. ஸோ இப்போ அடித்த மீன் வந்து ஓரளவு கொஞ்சம் பெரிய மீன் தான், ஒரு கிலோ கிட்ட இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் எஸ்கேப் ஆக வேண்டியது, ஆனால் டக்குன்னு பிடிச்சிருப்போம் எப்படியோ பாருங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மீனை வந்து நம்ம எப்பயுமே ஸ்லோவாக ரிட்ரீவ் பண்ணணும். ஸ்பீடாக ரிட்ரீவ் பண்ணால் ஹன்னுக் ஆகிடும், இல்லை முள் வளைஞ்சிரும். எவ்வளோ பொறுமையாக ரிட்ரீவ் பண்ணால் பொறுமையாக ரிட்ரீவ் பண்ணிட்டு வரலாம். நம்மளுக்கு ஏன்னா இந்த மீன் ஃபைட் பண்ணாதனால நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ பொறுமையாக நீங்கள் ரிட்ரீவ் பண்ணிட்டு வந்தால் போதும். ஸோ அப்சர்வப்பட்டு ஸ்பீடாக அழுக்கிறது இல்லை வந்து கடகன் வலிச்சு போகிறது அப்படிலாம் பண்ணவே தேவையில்ல. அதை மோஸ்ட்டாக ஹன்னுக் ஆகாது, நீங்கள் ஸ்பீடாக அழுத்திங்கன்னா தான் ஹன்னுக் ஆகும், இல்லை தூக்கி வலிச்சு போடும்போது ஹன்னுக் ஆகும். மற்றபடி பொறுமையாக எடுத்திங்கன்னா மீன் உங்களுக்கு தாராளமாக கையில் வந்துடும். இது நல்ல சைஸு, ராடை கிலோ வந்துச்சு. தகுதி பாத்தியா ஒழுங்கா மீன் பிடிச்சி ஒரு கிலோ மேல இருக்குங்களா? கண்ணு தூங்க போயிடுச்சு மீன். பெரிய நல்ல சைஸு போயா அதை விடியா ரெண்டு முள் ஏ பொறுமையா தூக்கியா நீ சொல்ல தேவையாது, கம்முனு பொறுமையா தூக்கு. நல்லா மாட்டிச்சு, அதை விடுங்க மீன காணுங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிலுக்கும் அதுக்கும் நல்லா கோல்டு மினுமினுக்கிற மாதிரி நல்லா மினுமினுக்குது. இந்த அரோனாலாம் மினுமினுக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்குது இந்த மீன் பார்க்குறதுக்கு நல்லா வெயிலுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வேறு வேறு இடத்துல வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே ஊர் வேறு இடத்துல போட்டிருந்தாரு, இன்னொருத்தர் வேறு இடத்துல போட்டிருந்தாரு. பார்த்தா இவருக்கு அடிச்சு முடிச்சுன்னா அடுத்த நிமிஷத்தில் அவருக்கு அடிச்சிச்சு. இங்கிட்டு அங்கிட்டும் ஓடி ஓடி வீடியோ எடுக்க வேண்டியதாக வந்துச்சு. பாருங்க அப்படியே கொடுத்துருங்க. பாத்து அது வரைக்கும் மீன் பிடிங்க. மாட்டீச்சா? போங்க
பொறுமை. இப்படி வா, தூக்கிப்படாதா, தூக்கிப்படாதா, கீழே இருங்க. சுத்து இருறா, நீ போதுறா, நீ போதுறா. நாங்க ஒரு டோட்டலா 5 மீன் பிடிச்சிருப்போம். அதுக்கு மேல வந்து ரொம்ப வெயில் அதிகமா இருக்கனால நாங்க அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு நம்மளுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ 1 கிலோ சைஸ்லாம் மீன் நல்லா பெருசு பெருசாக அடிச்சுதான் அடிச்சு. ஸோ நெட்டில் போட்டு வச்சுருந்தா எல்லாம் உயிரோடு இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 4 பேர் பிடிச்சிருப்போம். எங்களுக்கு வந்து ஒரு 15 மீன் கிட்ட மாட்டுச்சு. அது இன்னும் செம்மையாக வந்திருக்கு வீடியோ பாருங்கள். அதே மாதிரி நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து 4K தான் போடுவேன். ஸோ 4K பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி செம்மையாக இருக்கும். அண்டு ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். இதில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சப்போஸ் எதனா டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அண்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அப்புறம் இதில் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் வந்து எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எவ்வளோ அளவு யூஸ் பண்ணணுன்னு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ. அப்புறம் முக்கியமாக இந்த லாக்டவுனில் எல்லாருமே சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.